Hey guys, welcome back to the video. இன்னைக்கு வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் குக் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கறேன். சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இங்க ஐ கார்ட்ல குடுக்குற போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா அன்னைக்கு வாங்குன நூடுல்ஸ் பாக்கெட் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வாங்கி இருந்தேன். அந்த 5 பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பாக்கெட் தான் நான் வந்து குக் பண்ணிருப்பேன். ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா மிச்ச வச்சிருந்தேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் எதுக்காச்சும் அந்த நூடுல்ஸ் பாக்கெட் வந்து நமக்கு யூஸ் ஆகு அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து நான் மிச்ச வச்சிருந்தேன். அந்த நூடுல்ஸ் பாக்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. நீங்க நினைப்பீங்க அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த நூடுல்ஸ் பாக்கெட் தான் குக் பண்ண போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, குக் பண்ண தான் போறேன். பட் குக் பண்ண போற மெத்தேட் வேற. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த அலுமினி ஃபாயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா குக் பண்றதுக்கு எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நான் பாத்தீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ண போறேன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நினைப்பீங்க இதுல பிறகு குக் பண்ண போட குக் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா குக் பண்ண முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலுமினி ஃபைல் வந்து ஒரு பவுல் ஷேப்ல செஞ்சு அந்த பவுல் ஷேப்ல செஞ்சு அதுலதான் வந்து நம்ம நூடுல்ஸ் உள்ள கொட்டி ஓப்பன் ஃபைல குக் பண்ண போறோம். நீங்க நினைப்பீங்க ஓப்பன் ஃபைல குக் பண்ண வந்து அது வந்து எரிஞ்சிடாதா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா எரியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அலுமினி ஃபைல் வந்து எப்படி பவுல் ஷேப்ல செய்யறது அது எப்படி குக் பண்ண போறதுங்க வீடியோல பாக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுல் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற டேபிள் பாருங்களேன் என்னென்னு. எங்கள் வீட்டில் வந்து ஒற்றை அடிக்கிறதுக்கு வச்சு இந்த டேபிள் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இது தான் கரெக்டாக இருந்தது. ஸோ இது எடுத்து வச்சுட்டு செம காமெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குறக்கு. பட் என்ன பண்ணுறது நம்ம ஹைட்டுக்கு இதுதான் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினி ஃபாயில் வந்து விரித்து வேணுங்கிற அளவுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணிட்டு அப்படியே வந்து உள்ளே விட்டுடலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கிழிச்சு 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 உள்ளே வந்து சொருவிடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு திக்னஸாக போட்டு எல்லாத்தையும் உள்ளே சொறி வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சைடில் ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட போகிறோம். கரெக்டாக நமக்கு வந்து அந்த வடச்சட்டி ஷேப் பவுல் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஓகே கைஸ், எப்படியும் பார்த்தீங்கன்னா திக்கி திணறி எல்லாத்தையும் அறுத்தாச்சு. இனி அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன இதை வெளியெடுக்கிறது அடுத்த வேலை வெளியெடுத்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஓகே கைஸ், கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸை பாருங்களேன் அப்படியே சவுண்டாக நம்ம வீட்டில் இருக்கிற கடாயாட்டவே இருக்குது. நல்லா மினு 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 நிற்குது. அடுத்த வேலை என்ன இதில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை சமைக்கிற ஆரம்பிச்சிடலாம். வாங்க நூடுல்ஸை சமைச்சிடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மெயின் மேட்டருக்கு வந்துட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச அலுமினி ஃபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் மேகி குக் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பில் நேர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதில் வந்து தீயை பற்றி தான் வந்து நம்ம வந்து வேர்ல்டு ஸ்பைசி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸை பாருங்களேன் நான் வாங்கியே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா சுக் சுக்காக உடஞ்சு கிடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வாங்கி 3 மாதம் ஆச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மிச்சராட்ட நொறுக்கு நொறுக்காக இருக்க போகுது. ஸோ எனிவேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த அலுமினி ஃபாயில் வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பு கேஸ் பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்குள்ள தண்ணி ஊற்றிடலாம். ஏதோ வீட்டில் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி செய்கிறேன். எந்த அளவுக்கு இது கரெக்டாக வரும்னு தெரியல.
பாருங்களேன் எல்லாம் மிக்சர் ஆட் ஆயிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேகி கொட்டிடலாம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா மேகிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்களா கீழே, இது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே கீழே போகுது, அந்த இது வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த லிக்விட் வந்து உள்ள ஊற்றுற ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்களேன் நல்லா எப்படி ஆயிடுச்சு, நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஆஃப் பண்ணிடலாம். இந்த லிக்விடை எப்போ பார்த்தாலும் பயமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கே ஒரு ரத்த மாட்டம் இருக்குது. ஓகே கைஸ் இப்போ இந்த மேகி சாப்பிட்டு பார்த்துடலாம். ஆனால் இது ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டேன், ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடுவேன். இது வந்து ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோவில் இந்த அலுமினியம் ஃபாயில்ல இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற பசங்க தான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். பட் இதை பற்றி இந்த நூடுல்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ வேணும்னா அந்த வீடியோ நான் முதல்ல ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், அந்த ஐகானில் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே இது வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காரமாக இருக்குது, பட் நம்ம வந்து நம்ம எப்படி பாத்திரத்தில் சமைப்போம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாக தான், ஆனால் வந்து அன்னைக்கு சாப்பிட்டதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காரம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பழகி போச்சுன்னு சொல்லலாம். அன்னைக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளா சிப்ஸும் சாப்பிட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டவங்க இது வந்து ஓரளவுக்கு பழகி போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேகிலாம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்கிறாங்க, இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சாப்பிட ரெடியாக இருக்காங்க. பட் இந்த மேகி ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் see you next video. ஏதாச்சும் வேணுமா தண்ணி கூடுறேன் காகுதுன்னா காகுதும் போடு, இல்லைன்னா ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கக்கூடாது. சம்மக்கார ஏ குராடே ஏப்பா என்னப்பா சாப்பிடுற மாங்காய் சாய் மாம்பழம் மேங்கோ